ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷலாக சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம். ஸோ சாக்கோபார் ஐஸ்கிரீம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஐஸ்கிரீம் பேஸ் அண்ட் சாக்லேட் மெல்ட் பண்ணி சாக்கோபார் எப்படி பண்ணுறதுன்னு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம், வாங்க. ஸோ இப்போ வந்து ஸோ இந்த ஹாஃப் லிட்டர் பேக்கெட் நான் வந்து இன்றைக்கி ஆரஞ்சு பேக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா திக்காக இருக்கும். ஸோ ஆரஞ்சு பேக்கெட் வந்து தண்ணி சேர்க்காமல் ஹாஃப் லிட்டர் அப்படியே வந்து நான் வந்து இப்போ பால் காய்ச்சறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறமா நம்ம சர்க்கரையும் மில்க் பவுடரும் சேர்க்கலாம். ஸோ மில்க் பார்த்திங்கன்னா நல்லா வார்மாக வந்து சூடாயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1/3 கப் ஆஃப் சுகர் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோடையே வந்து நம்ம மில்க் பவுடர் கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ லம்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி நம்ம ஸோ மில்க் பவுடர் வந்து நான் 1/2 கப் ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்க சமயத்தில் வந்து நான் ஒரு கப்பில் வந்து 2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஸோ 2 டீஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர். ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மில்க் ஊற்றி லிக்விட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மில்க் வந்து நமக்கு திக் கன்சிஸ்டன்சி ஸ்டார்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் ரொம்பவும் நம்ம வந்து திக் பண்ணோன்னா பேடா மாதிரி ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு திக் பண்ணாமல் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஸோ ரொம்ப போரிங் கன்சிஸ்டன்சி, ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ரொம்பவும் திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்டேஜில் போரிங் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். ஸோ இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அண்ட் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் வச்சோம் அப்படின்னா அடியில் வந்து பிடிச்சுக்கும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இப்போ கார்ன்ஃப்ளவர் மிக்சர் வந்து ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே வரும். ஸோ அதனால் ஸ்லோவாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நல்லா லோ ஃப்ளேமில் வந்து கொதிச்சிட்ருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் திக்காயிருக்கு. ஸோ இன்னும் வந்து நல்லா திக்காகும். ஸோ இப்போ நல்லாவே வந்து திக் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், லிக்விட் கன்சிஸ்டன்சிலேருந்து நல்லா திக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா பிகாஸ் கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும் இல்லையா, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நான் இன்றைக்கி வந்து டம்ளரில் தான் பண்ண போகிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து வைக்க முடியும். ஸோ அந்த கூல் ஆகிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் வந்து திக்காக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்ம ரொம்ப திக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கூல் ஆக ஆக வந்து நம்ம அந்த நம்ம எதிர்பார்த்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக கூல் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் டம்ளரில் தான் பண்ண போகிறேன். இப்போ வந்து 4 டம்ளர்லேயுமே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பாயில் பண்ணுறப்பவும் இப்போ நான் வந்து போரிங் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஃபாயில் பேப்பர் வந்து நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்டிக் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு ஸோ
ஒரு 8 hours ஒரு 6 hours இல்ல 8 hours க்கு அப்புறமா நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் சோ நம்ம வந்து பாயில் பண்ணிட்டு நம்ம கம்ப்ளீட்டா அந்த கூல் ஆகுற டைம்ல பாத்தீங்கன்னா நல்ல திக்கா இருக்கு ஸ்மெல்லே அவ்வளோ சூப்பரா இருக்கு சோ இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிரலாம் ஸோ நடுவில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகி நம்ம எடுக்கிறப்போ சூப்பராக வரும் அதே மாதிரி எல்லாமே பண்ணிடலாம் ஸோ 4 கப்புமே ரெடி இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு ஆஃப்டர் 6 to 8 ஹவர்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து ஐஸ்கிரீம் டிப் பண்ணுறதுக்காக சாக்லேட் வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டார்க் காம்பவுண்ட் ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் ஸோ இதில் வந்து பாதி வந்து கட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து இப்போ நம்ம டபுள் பாயில் பண்ணணும் ஸோ டபுள் பாயில் பண்ணி இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நல்லா கூல் ஆகட்டும் கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு டம்ளரில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஐஸ்கிரீம் வந்து டிப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சாக்கோபார் ரெடி ஸோ இதை மெல்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த டார்க் சாக்லேட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மெல்ட் ஆகிற மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு மாதிரி திக் கன்சிஸ்டன்சியாக இருந்தது ஸோ ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் மில்க் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்ல சூப்பரான போரிங் கன்சிஸ்டன்சி வந்து வந்துருச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும் ஸோ கூல் ஆனதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணலாம் ஸோ இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு ஸோ இந்த டம்ளரில் நான் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம டிப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா செட் ஆயிடுச்சு ரிமூவ் பண்ணலாம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஆரத்யா வந்து மார்னிங்கே வந்து ஒன்று சாப்பிட்டுட்டா ஸோ 3 தான் இருக்குது ஸோ மெல்லமாக வந்து ரோல் பண்ணி நம்ம வெளியே எடுக்கணும் எஸ் வாவ் ஸோ நீங்கள் பாருங்கள் ரொம்ப சூப்பராக செட் ஆகிருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம இதில் டிப் பண்ணி பார்க்கலாம் எஸ் ஸோ வாவ் இங்கே பாருங்கள் ஸோ இது நல்லா ட்ராப் ஆகி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் வாவ் பார்க்கவே செம்மையாக இருக்குது ஸோ கொஞ்ச நேரம் இது வந்து ட்ராப் ஆகி முடிக்கட்டும் எஸ் சூப்பரான ஒரு சாக்கோபார் ரெடி